தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டு உதவிக்கு இறைவா போற்றி போற்றி. நாளைய நாடாளுமன்றத்தை அதிர வைக்கிறதற்காக அரங்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய திருச்சி பாராளுமன்ற வேட்பாளராக இருக்கக்கூடிய அருமை தம்பி ராஜேஷ், நாகை பாராளுமன்றத்தின் வேட்பாளராக இருக்கக்கூடிய அருமை தங்கை கார்த்திகா, மயிலாடுதுறை பாராளுமன்றத்தில் களங்காணக்கூடிய அருமை தங்கை காளியம்மா, பெரம்பலூர் நாடாளுமன்றத்தில் களம் இருக்கக்கூடிய மகள் தேன்மொழி, நான் உட்பட 5 பேரின் வெற்றியையும் அண்ணன் கையில் கொண்டே நாங்கள் சமர்ப்பதற்காக காத்திருக்கிறோம். ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும். என்னன்னா, வேட்பாளர் நாங்கள் வாக்கு சேகரிக்க செல்லும் பொழுது குறைந்தது 200 பேர், குறைந்தது 200 பேர் வேட்பாளரோட வர வேண்டும். காரணம், மாற்று முகாமில் இருக்கக்கூடிய திராவிட பரிவாரங்கள் கூலிக்கு அதே அளவு ஆள்களை பிடித்து வருவார்கள். அது கூலிப்படை, அதை தகர்க்கும் நாம் தமிழரின் வேள்படை என்ற உணர்வோடு வர வேண்டும். அப்பதான் சரியாது. காரணம், பொது புத்தியில் இங்கே ஏற்றப்பட்டிருக்கு பிரம்மாண்டம் 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 என்று பொது சமூகத்தில் பொது புத்தியில் ஏற்றப்பட்டுள்ளது. 5 பேர் 6 பேர் போனா அப்படியே கம்யூனிஸ்டை பாக்குற மாதிரி, செத்த பணத்தை பாக்குற மாதிரி பார்ப்பான். போகணும், இது பிரபாகரன் படை, இது சீமான் படை, தமிழ் தேசிய இனத்தின் ஆக சிறந்த படை என்று நாம் களத்தில் இறங்கும் பொழுது பொதுமக்கள் பார்க்கும்படியே இருக்கணும். அப்பதான் அந்த வெற்றி வசப்படும். சின்னத்தை பத்தி கவலை தேவையில்லை, அதை பத்தி எனக்கெல்லாம் சிந்தனை இல்லை. சின்ன மாதிரி அப்படி ஒன்றே இல்லாம தான் அண்ணன் இங்கே உருவாகி உள்ள பெரிய தத்துவத்தை விதைச்சு நிற்கிறார். சின்னமெல்லாம் அப்புறம், அதுக்கு செகண்டரி தான். ஆனாலும் நாம் தமிழர் இப்படி அசுர வளர்ச்சி ஆகிட்டு இருக்கா அப்படின்னா, யாருக்கு இது குடைச்சல் அப்படின்னா, தமிழரின் இனப்பகை, தமிழரின் தொண்டு தொண்டு துன்பப்பகை ஆரியத்துக்கு அடியில் கலங்கிருச்சு. ஆரியத்தோட கள்ள குழந்தை திராவிடத்துக்கு கலங்கிருச்சு. அவங்க தான் அந்த சின்னத்தை டிஸ்டர்ப் பண்ண பார்க்குறான். மற்ற விஷயங்கள்லாம் எங்களை கேரக்டர் அசோசியேஷன் பண்ணுறது இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கோம். இதை தாண்டி ஒரு நாடாளுமன்றம் நேர்காலத்தில், ஐயா நேர்காலத்தில் நாடாளுமன்றத்தில் அவர் அருமை மருமகன் ஃபெரோஸ்கான தான் சொல்லுவாங்க, அவர் போல ஒரு பார்லிமெண்டரியன் கிடையாது. அதுக்கப்புறம் ஐயா வைகோ சொல்லுவாங்க, இந்திய வரலாற்றில் இந்திய ஒன்றியத்திலே ஆக சிறந்த பார்லிமெண்டேரியன், தி வெரி குட் பார்லிமெண்டேரியன் என்ற பேரை நாம் தமிழ் கட்சியின் உறுப்பினர் மக்கள் அதை எடுப்பார்கள். இந்திய பாராளுமன்றத்துக்கான பெருமையை நாம் தமிழ் கட்சி உறுப்பினர்கள் கொண்டு போய் சேர்ப்பார்கள். ஒரு பாராளுமன்ற அரங்கத்திலே அதன் உறுப்பினர் எவ்வாறு கேள்வி எழுப்ப வேண்டும், எந்த கேள்வியை எழுப்ப வேண்டும், அதை எப்படி வாங்க வேண்டும். என் தங்கை சொன்னாங்க இல்லையா, கார்த்திகா வெளிநடப்புலாம் போய் நாங்க கேட்கிற கேள்விக்கு ஒட்டுமொத்த நாடாளுமன்றம் இன்படி சபாநாயகர் மாதிரி வெளிநடப்பு. அப்படியாப்பட்ட கேள்வியை தான் நாங்க கேட்போம். ஏனென்றால் எங்கள் தலைவன் எங்கள் அண்ணன் எங்களை கற்பித்தது, கேள்விக்கு பதில் அளிப்பதிலிருந்து உங்களுக்கான தலைவர் பெருமக்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க கூடாது, மாறாக எழுப்பக்கூடிய கேள்வி வைத்தே உங்களுக்கான தலைவனை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படி இந்த நிலத்தில் ஆக சிறந்த கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருப்பவன் அண்ணன் சீமான். ஆகவேதான் தமிழர் மாதிரி சொல்கிறது, கேள்வியை ஞானம் என்கிறது. அப்படி ஆக சிறந்த கேள்விகளோடு நாங்கள் தயாராக இருக்கிறோம். 24 நாங்கள் வென்று இதே நாடாளுமன்றத்தில் மோடியாவது கேடியாவது எல்லாவற்றையும் அடித்து விரட்டி தமிழ் தேசிய கருத்தலை விதைத்து தலைவன் பிரபாகரன் படம் போட்ட சட்டையோடு நான் என் தங்கைகளும் என் தம்பிகளும் நாங்கள் செல்வோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.